சாஸ்திரங்கள். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வுகளானது நமது சிவாலயத்திலே ஸ்ரீ ருத்ரம் என்று சொல்லக்கூடிய மகா மந்திரங்களினாலே பூஜைகள் மற்றும் 11 முறை பாராயணங்களோடு 11 விதமான சுவாமியினுடைய மூல மந்திரம் என்று சொல்லக்கூடிய ரகசிய மந்திரங்களினாலே ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. இந்த ஸ்ரீ ருத்ரம் ஒரு சொல் பரமேஸ்வரர் எவ்விதமாக அருளாட்சி செய்ய வேண்டும், அந்த அருளாட்சியினாலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளினை கூறக்கூடிய ஒரு மகா மந்திரம். அதே மந்திரம் என்ன சொல்றது, பிரமம் சதன்ம நஸ்தோபயோராக்னி யோர்ஜியா அப்படிங்கிறது ஒரு அந்த மந்திரம். இதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது சுவாமி எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப கோபிஷ்டனா இருக்காரு சுவாமி. இவ்வளவு கோபிஷ்டம் எங்களுக்கு ஆகாது, நீங்க கையில இருக்க தனுசு எல்லாம் நீங்க கீழே வச்சிருக்கோம் அப்படிங்கிறார் சுவாமிகிட்ட. பக்தா என்ன சொல்ற ரிஷிகள் என்ன சொல்றான், அதே ரிஷிகள் என்ன சொல்றா, அதெல்லாம் ஏத்திட்டு இருந்தோம், அதை ஏத்திட்டு இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு ருத்ரத்தினுடைய மகிமையில் கூறிட்டே வருது. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வுகள் நமது சுந்தரேஸ்வர பெருமானிற்கு 5வது ஆண்டு என்று சொல்லக்கூடிய 5வது வருடத்திலே ஸ்ரீருத்ர மகா யாகம், அதனை தொடர்ந்து மூல மந்திரங்களினாலே ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. அனைத்து ஆன்றோர்களும் சான்றோர்களும் வந்திருந்து எல்லாமல்ல ஸ்ரீ தில்லைநாயகி சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவருளும் பேரருளும் பெற்றுமாறு கேட்டுக்கொண்டும் வாழ்நாட்களிலே பேரானந்தத்தையும் பெருமாளும் பெற பிரார்த்தனை செய்வோமாக. சர்வாயுஷாந்தோபாயம் சகலவித சௌபாக்கியம் நிறுத்த.